உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1825 இங்கிலாந்துடைய சவுத் யார்ச்சரில் இருக்கிற ராதரம்ல ஜோசப் ஜோன்ஸ் ஹாபர்சனுக்கும் எலிசபெத் பிராட்ஹஸ் ஹாபர்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன். இவர் கூட பிறந்தவங்க 7 இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு அயன் ஃபவுண்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது இரும்பு உற்பத்தி தொழிலில் பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் ஒரு அறிவாற்றல் மிக்க குழந்தையாக இருந்து வந்தாங்க. இவர் வளர வளர இயற்கையின் மீதும் அறிவியலின் மீதும் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் கரெக்டாக 1830 சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுக்கு 5 இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக இங்கிலாந்துடைய சவுத் யார்ச்சரில் இருக்கிற ராதரம்லேருந்து அதே இங்கிலாந்துடைய கம்பிரியாவில் இருக்கிற பிராம்டனுக்கு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனை அனுப்புகிறாங்க. அந்த பிராம்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே இவருக்கு இயற்கையின் மீதும் அறிவியலின் மீதும் ஆர்வம் இருந்தனால நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை ரொம்ப ஈடுபாடோட சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் படித்து வந்தாங்க. அடுத்து 1835 இவருடைய 10 சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடறாங்க. பிறகு இவருடைய அப்பா இந்த இங்கிலாந்துடைய கம்பிரியாவில் இருக்கிற பிராம்டன்லேருந்து அதே இங்கிலாந்துடைய எசெக்ஸில் இருக்கிற ஆங்கருக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஆங்கரில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துட்றாங்க. அங்கு சேர்ந்து சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்து படிக்காமல் அதுக்கு பதிலாக சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாமே எடுத்து படிக்க ஆரம்பி அதாவது முறைப்படி இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு பதிலாக சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து இயற்கையும் சார்ந்து அறிவியல் சார்ந்தெல்லாம் நிறைய பாடங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுக்கு படிப்படியாக மெடிசன் மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1840 இவருடைய 15 சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடறாங்க. ஏன்னா இவர் ஃபார்மலாக எஜுகேஷன் படிக்காமல் அதாவது இவருடைய ஹையர் எஜுகேஷனை முறைப்படி பாடத்திட்டப்படி படிக்காமல் இவர் விருப்பப்பட்டு படித்தனால 1840 இவருடைய 15 சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுடைய அப்பாட்ட இவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ இவருடைய அப்பா மருத்துவ பயிற்சிக்காக இவரை இங்கிலாந்துடைய எசெக்ஸில் இருக்கிற ஆங்கர்லேருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய பிலிட்டர் அப்படின்ற ஒரு அதாவது பில்லிட்டர் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து இந்த காலகட்டத்தில் பில்லிட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு அது பில்லிட்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து அனுப்பிடுறாங்க. அங்கே வந்து மிஸ்டர் எபனிசர் பை ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவரு கீழே 1840 சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இவருடைய மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவர்கிட்ட அப்ரண்டிஸாக இருந்து நிறைய பயிற்சிகள் எல்லாம் பெற்ற பிறகு 1842 லண்டன்லேயே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல், இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது NHS டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க 1842 இவருடைய 17 அங்கே ஜாயின் பண்ணி அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிறைய விரிவுரைகள் கொடுக்கறதுக்கு நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் வருவாங்க. ஸோ அது எல்லாமே சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விரிவுரைகள்லாம் கேட்டு மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக இவர் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது டாக்டர் ஆடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவருடைய லெக்சர்ஸும் கூட இவர் வந்து கேட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுடைய மருத்துவத்தின் மீது இவருக்கு இருந்த ஆர்வம் அதை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் லண்டன்லேயே இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் தரப்பில் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை வழங்கி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இவரை வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ இவர் கைஸ் ஹாஸ்பிட்டலோட அந்த ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து விரிவுரைகள்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேயும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் MB டிகிரி மெடிக்கல் டிகிரி வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மருத்துவத்தில் இளங்கலை பட்டம். ஸோ இதை வந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தாங்க. இவர் அனாட்டமி உடற்கூறியல் ஃபிசியாலஜி உடலியல் அதுக்கப்புறமா இந்த பெத்தாலஜி நோயியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் ரொம்பவே அருமையாகவே சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் இந்த காலகட்டத்தில் படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக
சாமுவேல் ஆபர்சன் வந்து சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சன் வந்து நிறைய மெடல்ஸ் வந்து வின் பண்ணி வந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் இவர் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் செகண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அட்டன் பண்ணும்போதெல்லாம் இவர் வந்து கோல்டு மெடல்ஸை வந்து வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1846 இவர் வந்து 3 கோல்டு மெடல்ஸையும் 2 எக்ஸிபிஷன்ஸையும் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவருடைய செகண்ட் எக்ஸாமினேஷன் போது சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சன் வந்து கூடுதலாக 2 கோல்டு மெடல்ஸையும் ஒரு ஸ்காலர்ஷிப்பையும் கூட பெறாங்க. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சன் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமா 1847 சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சனுடைய அப்பாவான ஜேம்ஸ் ஜோன்ஸ் ஆபர்சன் ஜோசப் ஜோன்ஸ் ஆபர்சன் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 49 வயதுல இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் வந்து 1898 இந்த காலகட்டத்தில் பிறந்தவர். 1847 கிட்டத்தட்ட அவருடைய 49 வயதுல இறந்து போயிடுறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், இவருடைய சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சனுடைய அப்பாவுடைய பேர் வந்து ஜோசப் ஜோன்ஸ் ஆபர்சன் அப்படின்றது, சில இடங்களில் ஜோசப் ஜேம்ஸ் ஆபர்சன் அப்படின்னு இருக்கு. ஸோ இவருடைய அப்பா வந்து இறந்து போகிறாங்க. இறந்து போனது சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பேர் இழப்பாக இருந்தது. இந்த இழப்பிலிருந்து அடுத்து படிப்படியாக மீண்டு வந்து சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சன் இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1848 கிட்டத்தட்ட இவருடைய 23 வயதில் சாமுவேல் ஆஸ்பார்ன் ஆபர்சன் இவருடைய பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்பி டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே அதே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லையும் கைஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டு இடத்துலையுமே அந்த மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படிங்கற மெடிக்கல் டிகிரி எம்டி டிகிரி இதை சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 1848 இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இவர் வந்து கல்வியை மருத்துவ கல்வியை படிச்சு வந்தாங்க. அதேமாதிரி கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல நிறைய விரிவுரைகளை அட்டன் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில தான் 1849 இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போது கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு லெக்சரராக வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்டுறாங்க. குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியல்ல உடற்கூறியல் அப்படின்றது நம்மளுடைய உடல் உறுப்புகள் பற்றி படிக்கிறது. குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அந்த உறுப்புகள் எங்கே நம்மளுடைய உடலில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்ன அப்படின்ற குறித்து படிக்கிறது தான் இந்த உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது. அதில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இவர் நியமிக்கப்படுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக விலங்குகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த விலங்குகளினுடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சையின் மூலம் அதை வந்து மாணவர்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது அனாட்டமியில். அதை வந்து சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் இந்த காலகட்டத்தில் 1849 கைஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் தொடர்ந்து இவருடைய கல்வியை படித்து வந்தாங்க. அடுத்து இறுதியாக 1851 கிட்டத்தட்ட இவருடைய 26 வயதில் சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் இவருடைய கல்வியை வந்து முடிக்கிறாங்க. அதாவது இவருடைய மருத்துவ கல்வி இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியை அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இந்த லண்டன்லேயே இருக்குது, இங்கிலாந்தில் இருக்க லண்டன்லேயே இருக்குது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் எம்ஆர்சிபி அப்படின்ற கௌரவத்தை 1851 சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய மியூசியத்தில் இவர் ஒரு கியூரேட்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து ஒரு டியூட்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. டியூட்டர் அப்படின்றது பயிற்றுவிப்பாளர். ஸோ அந்த பொறுப்புலையும் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இவர் வந்து அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய கம்பேரிட்டிவ் அனாட்டமி அதனுடைய ஒரு லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. அதேமாதிரி மோர்பெட் அனாட்டமி மோர்பெட் அனாட்டமி அப்படின்றது நோயிற்ற உடற்கூறியல், அதாவது உடல் உறுப்புகளில் சில நோய் பாதிப்புனால சிதைவடையக்கூடிய உடல் உறுப்புகள், ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது மோர்பெட் அனாட்டமி அப்படின்றது. அதில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் இவர் வந்து 1851 சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக இன்னும் நிறைய பொறுப்புகளை இவர் வந்து அடைஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1853 இவர் வந்து லெக்சரர் ஆன் பெத்தாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது நோயியலில் ஒரு விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டுறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில். இதுக்கப்புறம் 1854 இந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஆஸ்பார்ன் ஹாபர்சன் வந்து இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு பெரிய பொறுப்பு இவருக்கு வந்து கிடச்சிருந்தது. பிறகு இதே 1854
கிட்டத்தட்ட இவருடைய 29 வயதில் கிரேஸ் இன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த 1854 ஆண்டு திருமணத்துக்கு பிறகு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுக்கும் கிரேஸ் இன்ஸ் ஹாபர்சன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1855 காலகட்டத்திலிருந்தே சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் தொடர்ச்சியாக இவர் நிறைய ரிசர்ச் ஒர்க்கை, குறிப்பாக இந்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக இந்த 1856 இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய மெம்பராக தான் இவர் இருந்தாங்க. இப்போ வந்து ஃபெல்லோவாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ 1856 ஆண்டிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸுடைய ஃபெல்லோவாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற கௌரவத்தை 1856 ஆண்டு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா படிப்படி அதில் நிறைய ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்லையும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி கைஸ் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து இவர் கண்டினியூவாக பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு இது 1857 ஆண்டு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ஆப்டமின் அப்படின்ற நம்மளுடைய அடிவயிறு, அதில் ஏற்படக்கூடிய நோய்களினுடைய அவதானிப்பு குறித்து ஒரு ஒர்க்கு. அதுலேயும் குறிப்பாக அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்துலாம் இவர் வந்து பெத்தலாஜி அண்ட் பிராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் தி அப்டமின் அப்படின்ற அந்த டைட்டில் 1857 ஆண்டு இவருடைய ஃபர்ஸ்ட் புக்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் முழுக்க முழுக்க அப்டாமினல் டிசீசஸில், அதாவது வயிறு குடல் இது சார்ந்த நோயில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவருக்கு ஹை ரெப்புடேஷனே கிடைக்க ஆரம்பிக்குது. காரணம் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு கேஸ்ட்ரோட்டோமி அப்படின்னு சொல்லி, கேஸ்ட்ரோஸ்டோமி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு அறுவை சிகிச்சை முறை. இது 1858 ஆண்டு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் கைஸ் ஹாஸ்பிட்டலில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஒட்டுமொத்த இங்கிலாந்திலேயே இந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரோஸ்டமி அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை முறை இதை அறிமுகப்படுத்தின முதல் மருத்துவர் வந்து இவர் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் தான். இவர் தான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ்ட்ரோஸ்டமி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த அசோஃபாகஸ் அப்படின்ற இந்த உணவு குழாய், அந்த உணவு குழாயில் ஸ்ட்ரிக்சர்ஸ் வந்து சில பேருக்கு ஏற்படும். அதாவது சில பேருக்கு நரம்பியல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா சில வீக்கம், இல்லைன்னா சில தொற்று நோயெல்லாம் ஏற்படுறவங்களுக்கு இந்த தொண்டையிலிருந்து வயிற்றை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த அசோஃபாகஸ் அப்படின்ற அந்த ஒரு உணவு குழாய் அது வந்து இறுகிரும். அதாவது ரொம்ப கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டெல்லாம் முழுக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப போய் அதில் நம்ம முழுங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது தண்ணி குடித்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி நிலைமை வரும். அதுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரோஸ்டோமி அப்படின்ற ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை வந்து 1858 ஆண்டு சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து அந்த இருகுன அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக வயிற்றில் அறுவை சிகிச்சை பண்ணுறது, அதுதான் இந்த கேஸ்ட்ரோஸ்டோமி அப்படின்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் தான் முதல் முறை ஒட்டுமொத்த இங்கிலாந்துலேயே ப்ரொப்போஸ் பண்ணவர், அதை வந்து சஜஸ்ட் பண்ணவர் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன் தான். ஆனால் இவரால் அதை ப்ரொபோஸ் தான் பண்ண முடியும், அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஒரு மருத்துவர், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் தான் படிச்சிருக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி வந்து படிக்கலை. ஸோ இவர் வந்து அங்கிருந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தர்கிட்ட இதை வந்து இதை வந்து சொல்கிறாங்க. அவர் தான் வந்து ஜான் கூப்பர் ஃபோர்ஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் இந்த 1858 ஆண்டு இந்த சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுடைய ஒரு பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு அசோஃபாகசியல் ஸ்ட்ரிக்சர்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதாவது உணவு குழாயில் இறுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு அந்த ஜான் கூப்பர் ஃபோர்ஸ்டர் தான் வந்து அந்த ஒரு கேஸ்ட்ரோஸ்டோமி அப்படின்ற அந்த சர்ஜரி, அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பண்ணுறாங்க இந்த 1858 ஆண்டு. ஸோ அதை பண்ண முதல் நபர் ஜான் கூப்பர் ஃபோர்ஸ்டர் தான். அதை பண்ணுறதுக்கு அதை வந்து இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தி அதை வந்து சஜஸ்ட் பண்ண முதல் நபர் வந்து சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சன். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஆஸ்பான் ஹாபர்சனுக்கு இருந்து வந்தது. இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமும் இவருக்கு வந்து கிடச்சிது. குறிப்பாக இவர் எழுதி முதல் முறை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ண அந்த ஒரு புத்தகமான பெத்தலாஜிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் தி அப்டமின் அந்த ஒரு ஒர்க்கு வந்து 1859 ஆண்டு அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பதிப்பு அந்த புக்கானது அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு, ஏன்னா இவர் இங்கிலாந்தில் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, அது
வந்து அமெரிக்காவுக்கு வரைக்கும் போகுது. ஸோ இது மாதிரி இருந்தது. இதே 1859 ஆன் தி இன்ஜூரியஸ் ஆஃப் மெர்குரி இன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்த ஒரு புக்கையும் 1859 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1860 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து ஒரு எக்ஸாமினராக மெட்டீரியா மெடிக்காவில் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. ஸோ அதில் ஒரு எக்ஸாமினராக 1860 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் நியமிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்காவாகவும் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அது 1856 இவர் வந்து லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா அந்த மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறதுல ஒரு விரிவுரை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல பணிபுரிஞ்சு வந்தாங்க. அடுத்து 1860 இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் உடைய எக்ஸாமினரா இந்த மெட்டீரியா மெடிக்கல பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மாதிரி இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ்ல ஒரு எக்ஸாமினர், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல ஒரு லெக்சரர், கைஸ் ஹாஸ்பிடல்ல ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிசியன் அப்படினு இவ்ளோ ஒர்க்ல சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் தொடர்ச்சியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவரை 1863 ஹண்டேரியன் ஒரேசனுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹண்டேரியன் ஒரேசன் அப்படின்றது, ஹண்டேரியன் அப்படின்றது ஒரு ஹண்டர் அப்படின்ற ஒரு நபரை கௌரவப்படுத்துறதுக்காங்க. அவருடைய பேரில் ஒரு ஒரேசன், ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து மருத்துவம் சார்ந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை 1863 மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில், லண்டன்லேயே இருக்குது அது, அங்கே இவர் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1864 இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கின் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த தோல் மருத்துவத்துறை, அதில் இன்சார்ஜாக இவரை வந்து நியமிக்கிறாங்க 1864 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன். இது மாதிரியான பொறுப்புகள்லையும் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1866 இந்த காலகட்டத்தில் தான் கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிசியன், உதவி மருத்துவர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து முழு மருத்துவராக ஒரு ஃபுல் ஃபிசிசியனாக 1866 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ 1866 இவருடைய கிட்டத்தட்ட 41 இவர் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து ஒரு மருத்துவராக கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இதே 1866 தான் ஆன் டிசீசஸ் ஆஃப் த ஸ்டமக் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு புக்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது வயிற்றினுடைய நோய்கள் அப்படின்னு நோய்கள் குறித்து அப்படின்னு ஒரு புத்தகம். இது 1866 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து கண்டினியூவாக இவர் வந்து ஒரு பக்கம் இவர் இந்த லெக்சரராக எக்ஸாமினராக அப்படின்னு சொல்லி படிப்படியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டுக்கிட்டு இன்னும் நிறைய கௌரவங்களையும் இவர் வந்து பெற்று வந்தாங்க. அதேமாதிரி நிறைய வேலை ஆராய்ச்சி அதிலெல்லாம் கூட சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. இதனாலேயே இவர் வந்து இந்த வயிறு கோளாறு அது சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து பெரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து 1870 காலகட்டத்தில் சில முக்கியமான கௌரவங்களை பெற்றாங்க. அதுல குறிப்பா இந்த 1872 அப்போ இவர் வந்து லெட்சோமியன் லெக்சர் அது வழங்குறதுக்காக நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு வகையான மருத்துவ விரிவுரை தான். இது 1872 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து வழங்குறாங்க. அப்போ இவர் கொடுத்தது ஆன் சம் டிசீசஸ் ஆஃப் தி லிவர் அப்படின்னு சொல்லி கல்லீரலில் ஏற்படக்கூடிய சில நோய்கள் குறித்து இவர் வந்து விரிவுரை கொடுக்குறாங்க. அதை ஒர்க்காகவும் எழுதி 1872 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் 1873 இந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து இந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் 1873 அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்டாக பணியாற்ற தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் டார்வி ஸ்ட்ரீட் ரகர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, டார்வி ஸ்ட்ரீட் ரகர்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அதனுடைய ஒரு பெரிய பொறுப்புலையும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க அந்த ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லைஃப் அசூரன்ஸ் ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதில் ஒரு ஃபிசிசியனாக இவர், அது வந்து ஸ்டார் லைஃப் அசூரன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுலேயும் இவர் வந்து ஒரு ஃபிசிசியனாக மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே 1873 இந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து செஞ்சாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து இந்த லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற பொறுப்பில் இருந்து லெக்சரர் ஆன் மெடிசனாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது மருத்துவத்தில்
ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் அசோசியேஷன் சிஎம்ஏ அப்படின்னு ஒரு அசோசியேஷன் நிறுவுறதுலேயுமே சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் முக்கிய பங்குகளை வகித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1874 இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் எக்ஸாமினராக இருந்த இவர் வந்து சென்சராக நியமிக்கப்படுறாங்க, ஒரு தணிக்கையாளராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1874-1875 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இயங்கி வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த 1875 துரதிருஷ்டவசமா சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய அம்மாவான எலிசபெத் பிராடர்ஸ் ஹாபர்சன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவுமே சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்படக்கூடிய பேரிழப்பாக இருந்தது. அடுத்து இதில் இருந்தும் மீண்டு வராங்க. குறிப்பாக 1876 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் இவர் வந்து லம்லியன் லெக்சரராகவே நியமிக்கப்படுறாங்க. லம்லியன் லெக்சரர் அப்படின்றது லம்லியன் லெக்சர்ஸ் இப்போ வந்து விரிவுரை கொடுக்கறதுக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான மருத்துவ விரிவுரை. இது 1876 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இந்த நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அது குறித்த ஆராய்ச்சியிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அப்படின்றது இப்போ நம்மளுடைய இதய துடிப்பு, அதுக்கப்புறமா நம்ம சுவாசிக்கிறதுக்கு, அதேமாதிரி டைஜஷன் அதாவது ஜீரணமாகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியம் இந்த நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அப்படின்ற இந்த ஒரு நரம்பு தான். அதனுடைய நோயியல் தன்மை குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இதன் விளைவாக 1877 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து அதை அந்த பெத்தாலஜி ஆஃப் தி நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அப்படின்ற அந்த டைட்டிலில் இந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் இதே 1877 லெக்சரர் ஆன் மெடிசன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அங்கிருந்து இவர் வந்து விலகிறாங்க. ஸோ அந்த பொறுப்பிலிருந்து விலகிறாங்க. இதுக்கப்புறமாவும் கூட சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து மறுபடியும் எக்ஸாமினர் இது மாதிரி தொடர்ச்சியாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் அடுத்தடுத்து பொறுப்புகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. குறிப்பாக லெக்சரர் ஆன் மெடிசன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் கிடையாது, அது ராங்க சொல்லிட்டேன், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கிருந்து தான் வளர்கிறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் ஏற்கனவே இவர் வந்து எக்ஸாமினர் சென்சர் அந்த பொறுப்பிலலாம் இவர் கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய ஒரு பொற்காலமானது வந்தது, அதுதான் 1879. ஏன்னா இந்த 1879 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் ஏற்கனவே எழுதி வெளியிட்டிருந்த ஃபஸ்ட்டு இவர் எழுதி வெளியிட்ட அந்த ஒரு பெத்தலாஜிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் தி அப்டமன் அது அமெரிக்காவில் மறுபடியும் இன்னொரு ஒரு பதிப்பாக 1879 வெளியிடப்பட்டது. இது மட்டும் கிடையாது, கூடுதலாக இவர் ஏற்கனவே அந்த ஆன் டிசீசஸ் ஆஃப் தி ஸ்டமக் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது, அதுவுமே இந்த 1879 அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. கூடுதலாக இவர் இப்போ கடைசி 1877 எழுதின அந்த பெத்தாலஜி ஆஃப் தி நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அப்படின்ற அந்த புத்தகம், இது வந்து இட்டாலியில் இட்டாலியன் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதாவது இட்டாலிய மொழியில் 1879 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இது மாதிரி பல கௌரவங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஸோ இது சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய இவர் கிடைக்க கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் இருந்தது. இதுக்கப்புறம் 1880 பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் பிஎம்ஏ அதனுடைய இந்த முக்கியமான இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மெட்ரோபாலிட்டன் கவுண்டிஸ் அதனுடைய கவுன்சிலில் இவர் ஒரு பிரசிடெண்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க. பிறகு இதே 1880 நவம்பர் மாதம் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய பொறுப்பில் அதுவும் இந்த சமயத்தில் சீனியர் ஃபிசிஷியனாக இவர் இருந்தாங்க. காரணம் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது, அந்த பிரச்சனைகளின் மூலமாக இவர் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து சீனியர் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க, ரிட்டையரே ஆயிடுறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த ஜான் கூப்பர் ஃபோர்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்தின கேஸ்ட்ரோஸ்டமி அந்த ஒரு சர்ஜரியை பண்ண முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் இந்த காலகட்டத்தில் சீனியர் சர்ஜனாக இந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவருமே ரிட்டையர் ஆகுறாங்க, அவருமே ரிசைன் பண்ணுறாங்க, ஏன்னா இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு சர்ச்சை. இன்னொரு பக்கம் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் என்ன தான் அங்கிருந்துலாம் வெளியே வந்துட்டாலும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இவருடைய பணிகளை கண்டினியூவாக தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக 1883 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து இந்த ஒரு இடத்துல அதாவது இவர் இப்போ இவர் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அங்கே வந்து இவர் ஹார்வேயன் ஆரேட்டராக நியமிக்கப்படுறாங்க. ஹார்வேயன் ஆரேசன் கொடுக்கறதுக்காக இதுவும் ஒரு பப்ளிக் ஸ்பீச் தான். ஸோ இது கொடுக்கறதுக்காக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்போ 1883 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் இவர் வந்து அந்த விரிவுரை அந்த ஒரு பேச்சு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி சயின்ஸ் பை எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி, அதாவது
பரிசோதனை ஆராய்ச்சியின் மூலம் அறிவியலின் முன்னேற்றம் அப்படின்ற அந்த ஒரு இதில் 1883 இவர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து 1885 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் சீனியர் சென்சராக நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இவர் ஏற்கனவே எழுதின அந்த ஆந்தி பெத்தாலஜி ஆஃப் தி நியூமோகேஸ்ட்ரிக் நர்வ் அதனுடைய செகண்ட் அடிஷன் 1885 இவர் வந்து இங்கிலாந்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது ஏற்கனவே அமெரிக்காவில் இவருடைய பதிப்பு ஒன்று போயிருச்சு 1879. இதுக்கப்புறமா சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனை கௌரவப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக 1887 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1888 இவர் முத எழுதி வெளியிட்டிருந்த பெத்தலாஜிக்கல் அண்டு ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் தி அப்டமன் அதனுடைய 4th அடிஷன் 4th பதிப்பு 1888 சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக இவர் வந்து இவருடைய லைஃப் லாங் வந்து நிறைய ரிசர்ச், நிறைய வயிறு குடல் சார்ந்த நோய்கள், ஸோ இது குறித்துலாம் ஆராய்ச்சி பண்ண இவருக்கே வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் ஏற்படுது, இறைப்பையும் புண் வந்து ஏற்படுது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட இவர் வந்து ரொம்ப உடல்நல குறைபாடுனால கஷ்டப்பட்டு இந்த நிலையில 1889 ஏப்ரல் 13 அன்னைக்கு சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய மனைவியான கிரேசின்ஸ் ஹாபர்சன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இதனாலேயே சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சனுடைய மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக இந்த 1889 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 63-64 வயதில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1889 ஆகஸ்ட் 22 இவருடைய 63-64 வயதில் இறந்து போயிறாங்க. ஏன்னா இவர் 1825 பிறந்தார் அப்படின்றது தெரியும், ஆனால் அது டேட்டு கரெக்டாக வந்து இல்லை, செப்டம்பர் 3 அப்படின்னு இருக்குது, ஆனால் நம்பும்படியாக இல்லை. ஸோ இவர் ஒருவேளை 1825 ஆகஸ்ட் 22 முன்னாடி பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு 64 வயது, ஒருவேளை ஆகஸ்ட் 22 பிறகு இவர் பிறந்திருந்தார்னா இவர் இருக்கும்போது இவருக்கு 63 வயது. இதனால தான் 1889 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் இவருடைய 63-64 வயதில் இறந்து போகிறார் அப்படின்ற சொல்கிறோம். ஸோ சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண விஷயங்கள், இவர் வந்து மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு, ஸோ அதுக்காகலாம் இன்னைக்கு வரைக்குமே பெரிய அளவில் இங்கிலாந்தில் சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் வந்து போற்றப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே, இவருடைய எழுத்துக்கள், படைப்புகள், அதெல்லாமே இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட சாமுவேல் ஆஸ்பர்ன் ஹாபர்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.